போகிறது வந்து அரசாங்கத்தின் வகைகள், அதாவது அரசாங்கத்தின் முறைகள், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கமா, நாடாளுமன்றமா, நேரடியாக, மறைமுகமாக, முடியாட்சியா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறது. அரசாங்கத்தினுடைய எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னா அமெரிக்கா, நாடாளுமன்றம் அப்படின்னா இங்கிலாந்து. ஏன்னா நாடாளுமன்றம் நம்ம அங்கேருந்து தான் எடுத்திருக்கோமே, ஆனால் அங்கே வந்து ஹெட்டு வந்து வேறு, இங்கே வந்து ஹெட்டு வந்து வேறு. இங்கே அங்கே வந்து இங்கே வந்து குடியரசுத் தலைவர், அங்கே வந்து ராணியாக இருப்பாங்க, அதுதான் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. நேரடி வந்து சுவிட்சர்லாந்து, மறைமுகம் வந்து இந்தியா, முடியாட்சி வந்து முழுமையாக இருக்கிறது. அதாவது முடியாட்சிலே ஒன்று நம்ம கவர்மெண்ட் அரசியலமைப்பு மூலமாக உருவாக்கி அது மூலமாக வர முடியாட்சியா, இல்லை முழுசாகவே எல்லாமே மன்னர்களாக இருக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பு வந்து முடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து முழுமையான முடியாட்சி அப்படின்னு சொல்லும்போது பக்ரைன், முழுமையான முடியாட்சி அப்படின்னு சொல்லும்போது பக்ரைன் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான், காமன்வெல்த் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? அடுத்து வந்து சர்வதிகாரம். சர்வதிகாரம் அப்படின்னாலே நமக்கு ஹிட்லர் தான் நாம வரும். ஹிட்லர் வந்து ஜெர்மனி, அடுத்து வந்து முசோலி வந்து இத்தாலி, அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டு. அடுத்து வந்து இது வந்து பார்த்தனாக்க மதத்தினுடைய பங்கு, அதாவது மதம் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லும்போது எதுனா இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சமயாட்சி அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான், நேபாளம், ஈரான், வாட்டிகன். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஃபுல்லாக முஸ்லீம்ஸு, நேபாளம் வந்து ஹிந்துவு, ஈரான்ங்கும் போது முஸ்லீமு, வாட்டிகன்ங்கிறது கிறிஸ்டினு. வாட்டிகன் தானே சின்ன நகரம் உலகத்திலே. அடுத்து வந்து நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு, அதாவது அது நிலப்பரப்பு அப்படின்னா நம்ம டெரிட்டோரியல் அந்த மாதிரி கிடையாது. அவையில் சொல்கிறாங்க ஓரவையா ஈரவையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓரவை அப்படின்னு சொல்லும்போது ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லும்போது சீனா, ஈரவை அப்படின்னு சொல்லும்போது இங்கிலாந்து, அமெரிக்கா. அதுதான் வந்து நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு. அடுத்து வந்து செயலாட்சியினுடைய வகைகள், செயலாட்சியின் வகைகள் சொல்லும்போது ஒற்றை செயலாட்சி, ஒற்றை செயலாட்சி, பன்மை செயலாட்சி. ஒற்றை செயலாட்சி அப்படின்னா எது அப்படின்னா அமெரிக்கா. பன்மை செயலாட்சி அப்படின்னு சொல்லும்போது பிரான்ஸு. ஓகேங்களா? நீதித்துறை அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரமாக இருக்குமா இல்லை அர்ப்பணிப்பு தன்மையுடையதாக இருக்குமா, அது அதை பொறுத்து வந்து கேட்டது பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் எது நீதித்துறை சுதந்திரமாக இருக்கிறது வந்து எல்லா மக்களாட்சி நாடுகளும் வந்து வரும். இதில் அர்ப்பணிப்புங்கிறது முன்னாள் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது வரும். இப்போ இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சமயாட்சி அப்படிங்கிறதுலாம் தெரியும், ஓரவை சட்டமன்றம் அப்படின்னா சீனா. இப்போ சைனா தானே இப்போ என்ன அதுதானே இப்போ ஆட்டம் போட்டுட்ருக்கு நம்மகிட்ட, அப்படிங்கிறத நாம் வச்சுக்கலாம். அது ஒரு ஒன் கண்ட்ரி அப்படிங்கிறத நாம் வச்சுக்கலாம். ஈரவைங்கிறது இங்கிலாந்து, அமெரிக்கா. ஒற்றை செயலாட்சி அப்படிங்கிறது இப்போ இந்த அமெரிக்கா வந்து நிறைய இதில் வந்து இதில் வரும். செயலாட்சிங்கும் போது அமெரிக்கா எப்படி நாம் வச்சுக்கலாம்னா, இப்போ மேரி பிஸ்கெட்லாம் அதுதானே முன்னாடிலாம் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தது, அதுதான் வந்து மேரி பிஸ்கெட் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. இங்கே கூட வந்து அமெரிக்கா என்ன நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் என்ன நம்ம டீ குடிக்கும்போது என்ன பண்ணுவோம், மேரி பிஸ்கெட் தானே யூஸ் பண்ணுவோம். குடியரசுத் தலைவர் அது டீ குடிக்கும்போது மேரி பிஸ்கெட் அப்படி நாம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம உலகம் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது அந்த செயலாட்சியில் வந்து நாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இங்கிலாந்து நமக்குங்கிறது தெரியும். நேரடி அப்படிங்கும்போது சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்துனால் சுவிட்ச் போட்டால் தானே நம்ம லைட் எரியும் அப்படின்னு நமக்கு நாம் வச்சுக்கோங்க. அப்போ டைரெக்டாக நம்ம சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியும், அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. முடியாட்சி அப்படின்னா முழுமையான முடியாட்சி, அதாவது முழுமையான முடியாட்சி அப்படின்னா மன்னர்கள்லாம் இப்போ உள்ளே போகணுன்னா பக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னே தெரியாது அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க.
அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான், காமன்வெல்த் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து எல்லாத்துக்குமே காமனாக அந்த இந்த கீழே தானே இருக்குது கடலுக்கிட்ட அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இது நாம் வச்சுக்க சொல்லிட்டேன். சுதந்திரமாக இருக்கும் அனைத்து மக்களாட்சி நாடுகள், அவ்வளோதான். அடுத்து வந்து அரசியலமைப்பினுடைய தன்மையை பொறுத்து நெகிழாததா எழுதப்பட்டதா நெகிழும் தன்மையுடையதா அப்படிங்கிறத பொறுத்து, நெகிழாதது அப்படின்னா அமெரிக்கா. இப்போ நான் அதே சொன்னால மேரி பிஸ்கெட்டு அப்போ நம்ம உடைச்சா தானே அது வந்து மாறும் அந்த மாதிரி வந்து நாம் வச்சுக்கோங்க. மேரி பிஸ்கெட் வந்து என்ன பண்ணோம், உடைச்சாதான் வந்து மாறும், அப்போ நெகிழாதது அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ நெகிழும் தன்மை உடையது அப்படின்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து அப்படிங்கும்போது இங்கு வந்து மாறிட்டே இருக்கும்ல, இங்கு வந்து நம்ம பார்க்குறப்பே அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்ல, அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிற இங்கு அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. மேரி பிஸ்கெட்னால் என்ன பண்ணோம், நம்ம டீ குடிக்கும்போது அப்போ குடியரசு, குடியரசு அப்படின்னாலே மேரி பிஸ்கெட்டு அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒற்றை செயலாட்சி, ஒற்றைங்கிற போது அமெரிக்கா, நெகிழாதது அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது நாம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து அரசினுடைய தன்மை, நோக்கம், லட்சியம், கொள்கைகள் அடிப்படையிலானது, அதாவது கேபிட்டலிசமா இல்லை கம்யூனலிசமா இல்லை சோசலிசமா அப்படிங்கிறது தான் இது வந்து, சோசலிசமா அப்படிங்கிறது தான் இது வந்து அந்த தன்மையை பொறுத்து எப்படி இருக்கு. முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே தெரியும், முதலாளித்துவம் அப்படின்னாலே அமெரிக்கா தான். கம்யூனிசம் அப்படின்னா கியூபா, சீனா அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க. கியூபா வந்து அமெரிக்காவுக்கு கீழே, சீனா வந்து அந்த பக்கம் மேலே அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து வடகொரியா, வடகொரியாவும் கம்யூனலிசம் தான் அப்படிங்கிறது நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரஷ்யா வந்து சோசலிசம், நமக்கு எல்லாமே தெரியும், ஓகேங்களா. எப்போது இந்த சைனாக்காரங்க இந்த கொரியாக்காரங்க எல்லாமே க்யூவில் தான் நின்றுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ அந்த பக்கம் சீனாக்காரங்க நிற்கிறாங்களா, வடகொரியா நிற்கிறாங்களா, ஜப்பான் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒன்று ஒரே மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. கம்யூனலிசம் எல்லாமே காமனாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ.